இலக்கு வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அதாவது இந்த ஆண்டு வந்து முக்கியமான கரண்ட் அஃபேர் கேள்விகள் பார்க்க போகிறோம் அதுவும் எந்த டாபிக்னா அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் அதாவது விருதுகள் மற்றும் விருது பெற்றவர்கள் பற்றிய முக்கியமான அறுபத்தி மூணு கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சிக்ஸ் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கங்க அந்த எல்லா வீடியோவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் முதல் கேள்வி சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழின் நான்காவது பெண் எழுத்தாளர் யார் ஆன்சர் அம்பை ஸோ பார்த்தீங்கன்னா அம்பை எனப்படக்கூடிய பண்ணக்கூடிய சி எஸ் லட்சுமி அவர்கள் தான் இந்த சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழின் நான்காவது பெண் எழுத்தாளர் ஸோ இவங்க எழுதிய சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்ற ஒரு சிறுகதைக்கு தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்த இரண்டாவது கேள்வி மு முருகேஷ் எழுதிய எந்த சிறுகதை தொகுப்பிற்கு பால புரஸ்கார் சாகித்ய விருது வழங்கப்பட்டது என்சர் அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை ஸோ முருகேஷ் அப்படிங்கிற விருது வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த சிறுகதை எழுத்தாளர் இவர் எழுதிய அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை என்ற சிறுகதை தொகுப்பிற்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான பால புரஸ்கார் சாகித்திய விருது அறிவிக்கப்பட்டிருக்கு மூன்றாவது கேள்வி பீட்டா இந்தியா அமைப்பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான சிறந்த நபர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் ஆலியா பட் ஸோ பாலிவுட் நடிகையான ஆலியா பட்டுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான பீட்டா இந்தியா அமைப்பின் சிறந்த நபர் விருதானது வழங்கப்பட்டிருக்கு நான்காவது கேள்வி கனடாவின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் கனடாவை பெற்ற இந்தியர் யார் ஸோ பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து மூன்று பேருக்கு இந்த கனடாவின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் கனடா விருது வழங்கப்பட்டிருக்கு அவங்க யார் யார்னா வைகுண்ட மையர் லட்சுமணன் நவ்ஜீத் சிங் தில்லான் அப்புறம் பிரதீப் மெர்ச்சண்ட் ஆகியோர் மறுபடியும் சொல்றேன் வைகுண்ட ஐயர் லட்சுமணன் நவ்ஜீத் சிங் தெல்லான் பிரதீப் மெர்ச்சண்ட் ஆகியோர் ஐந்தாவது கேள்வி பட்டம் பெற்ற பிரிட்டன் நாட்டின் முன்னாள் பிரதமர் யார் ஏன்சர் டோனி ஃபிளேர் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் நாட்டின் முன்னாள் பிரதமரான டோனி ஃபேர்க்கு தான் சர்பட்டம் வழங்கப்பட்டிருக்கு ஆறாவது கேள்வி தனி ஒருவராக தென் துருவத்தை அடைந்த முதல் பெண் யார் ஏன்சர் ஹர்பிரீத் சண்டி உங்களுடைய வயது வந்து முப்பத்தி ரெண்டு இவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க சோ இவங்க தான் தனி ஒருவராக தென்துருவத்தை அடைந்த முதல் பெண் என்ற பெருமையை பெற்றிருக்காங்க ஏழாவது கேள்வி தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது என்சர் கா திருநாவுக்கரசு அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வந்து கா திருநாவுக்கரசுக்கு வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான டாக்டர் அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா கே சந்துரு சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியான கே சந்துரு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு எட்டாவது கேள்வி தமிழக அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான ஐயன் திருவள்ளுவர் விருதை பெற்ற தமிழறிஞர் யார் ஆன்சர் மு மீனாட்சி சுந்தரம் சோ மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான ஐஎன் திருவள்ளுவர் விருது வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான பெருந்தலைவர் காமராஜர் விருது வந்து குமரி அனந்தன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஒன்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான திருமதி உலக அழகி பட்டத்தை வென்றவர் யார் ஸ்டைலின் போர்டு இவங்க வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான திருமதி உலக அழகி பட்டமானது வழங்கப்பட்டிருக்கு பத்தாவது கேள்வி ஆஸ்கர் சேனலில் காட்சிப்படுத்தப்பட்ட முதல் தமிழ் படம் எது ஜெய் பீம் ஸோ சூர்யா நடித்த ஜெய் பீம் படம் தான் ஆஸ்கர் சேனலில் காட்சிப்படுத்தப்பட்ட முதல் தமிழ் படம் பதினோராவது கேள்வி உலகை வளம் வந்த மிக இளம் வயது பெண் யார் ஏன்சர் ஜாரா ரூதர் ஃபோர்டு ஸோ பார்த்தீங்கன்னா ஜாரா ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவங்க பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவங்க இவங்க வந்து நூற்றி ஐம்பது நாட்களில் சிறிய வகை விமானத்தின் மூலமாக உலகை வளம் வந்து சாதனை படைச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்தக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐஎன்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நாங்கள் சென்ட் பன்னிரெண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான நேதாஜி விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஜப்பான் நாட்டின் முன்னாள் பிரதமரான ஷின் அபே அவர்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான நேதாஜி விருது வழங்கப்பட்டிருக்கு பதிமூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஏன்சர் கு சிவமணி ஸோ பார்த்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளுக்கான கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது வந்து இப்போதான் வழங்கியிருக்காங்க ஏன்னா பத்து ஆண்டுகள் வந்து இந்த விருது வழங்கப்படாமல் இருந்துச்சு இப்போதான் ரீசெண்டாக வந்து இந்த விருது வழங்கியிருக்காங்க அந்த வகையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான இந்த கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது கு சிவமணி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதை பத்தி பார்த்தோம்னா இது வந்து கல்வெட்டியல் நாணயவியல் இலக்கியம் தொல்லியல் இது போன்ற துறைகளில் சிறப்பாக செயல்பட்ட அறிஞர்களுக்கு வழங்கப்படுது பதினான்காவது கேள்வி பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருது பெற்ற தமிழக சிறுமி யார் ஆன்சர் என் சி விஷாலினி அஸ்வதா பிஜு ஸோ பார்த்தீங்கன்னா ரீசண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கான பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருது வந்து பதினான்கு பெண் குழந்தைகள் உட்பட இருபத்தி ஒரு சிறார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இதில் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த ரெண்டு சிறுமிகள் வந்து இடம்பெற்றிருக்காங்க அவங்க யார் யார்னா என் சி விஷாலினி அஸ்வதா பிஜு ஆகியோர் பதினைந்தாவது கேள்வி எந்த புலிகள் காப்பகத்திற்கு டிஎக்ஸ் டூ என்ற உயரிய விருது வழங்கப்பட்டது என்சர் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஸோ பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் புலிகளின் எண்ணிக்கையை ரெண்டு மடங்காக அதிகரிச்சிருக்காங்க ஸோ இதன் காரணமாக தான் இந்த டிஎக்ஸ் டூ உயரிய விருதானது வழங்கப்பட்டிருக்கு வழங்கப்பட்டிருக்கேன் பதினாறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஏன்சர் பிபின் ராவத் கல்யாண் சிங் ராதேஷ்யாம் கேம்கா பிரபா அத்ரே ஸோ இந்த ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருது அப்படிங்கிறது நான்கு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ அவங்க யார் யாருனா பிபின் ராவத் இவர் வந்து இந்தியாவின் முதல் முப்படை தலைமை தளபதி ஸோ இவர் வந்து ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துருக்காரு அடுத்து கல்யாண் சிங் அடுத்து பார்த்தீங்கன்னா ராதேஷ்யாம் கேம்கா பிரபா ஆத்ரே ஆகியோர் மறுப இந்த பத்ம விபூஷன் விருதை பற்றி பார்த்தோம்னா இது வந்து நம்ம இந்தியாவின் இரண்டாவது உயரிய விருது அடுத்து முதல் உயரிய விருது இதுனா பாரத ரத்னா பதினேழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான பத்ம பூஷன் விருதை பெற்ற பேரா ஈட்டியர்தல் வீரர் யார் தேவேந்திர ஜஜாரியா ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான பத்ம பூஷன் விருதானது பேரா ஈட்டியல் வீரரான தேவேந்திர ஜஜாரியாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு இவர் வந்து மூன்று ஒலிம்பிக் பதக்கங்களை வென்றிருக்காரு ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஏத்தன்ஸ் பாராலிம்பிக் போட்டியில் ஒரு தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான ரியோ பாராலிம்பிக் போட்டியிலும் தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு ரீசனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான டோக்கியோ பேரலிம்பிக்ல வெள்ளி பதக்கம் வென்றிருக்காரு பதினெட்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது நாஞ்சில் சம்பத் ஸோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகளானது வழங்கப்பட்டிருக்கு அதில் பேரறிஞர் அண்ணா விருது வந்து நாஞ்சில் சம்பத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான மகாகவி பாரதியார் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்சர் பாரதி கிருஷ்ணகுமார் ஸோ அந்த மகாகவி பாரதியார் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றானது பாரதி கிருஷ்ணகுமாருக்கு வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் மற்ற தமிழ் வளர்ச்சி துறை துறை விருதுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான பாவேந்தர் பாலிதாசன் விருது வந்து புலவர் செந்தலை கௌதமனுக்கு வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி சொல்லின் செல்வர் விருது வந்து சூர்யா சேவியர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சிங்காரவேலர் விருது கவிஞர் மதுக்கு ராமலிங்கத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு தமிழ் தாய் விருதானது மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு அருட்பெருஞ்சோதி வல்லலா விருது வந்து ஆர் சஞ்சீவிராயருக்கும் சீபா அரித்தனார் திங்களிதழ் விருது வந்து உயிர்மை இதழுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம எல்லாமே வந்து இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் சோ தமிழ்நாடு விருதுகள்னா நம்ம முக்கியமா பார்க்கணும் அடுத்து தேவநேய பாவானார் விருது வந்து கு அரசேந்திரனுக்கு வழங்கப்பட்டிருக்கு உமர் புலுவர் விருது யாருக்குன்னா நா மம்மதுக்கும் கி விருது வந்து முனைவர் மா ராசேந்திரனுக்கும் வழங்கப்பட்டிருக்கு கம்பர் விருது வந்து பாரதி பாஸ்கருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஜியோபோ விருது ஏஎஸ் பன்னீர்செல்வத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு மறைமலை அடிகள் விருது வந்து சுகி சிவம் ஆகியோர் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இருபதாவது கேள்வி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான ஃபிஃபா சிறந்த வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ராபர்ட் லெவன்டோஸ்கி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான ஃபிஃபா சிறந்த வீரர் விருதானது வழங்கப்பட்டது இருபத்தி ஓராவது கேள்வி அசாம் அரசின் உயரிய சிவிலியன் விருதான அசாம் பைபவ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது என்சர் ரத்தன் டாடா தொழில் அதிபர் ரத்தன் டாடாவுக்கு பார்த்தீங்கன்னா அசாம் அரசின் உயரிய சிவிலியன் விருதான அசாம் பைப விருது வழங்கப்பட்டிருக்கு இருபத்தி இரண்டாவது கேள்வி தமிழக அரசின் சிறந்த காவல் நிலையத்திற்கான முதலிட விருது எந்த காவல் நிலையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது திருப்பூர் ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்திற்கு தான் தமிழக அரசின் சிறந்த காவல் நிலையத்திற்கான முதலிட விருது வழங்கப்பட்டிருக்கு இரண்டாவட விருது வந்து திருவண்ணாமலை காவல் நிலையத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு இருபத்தி மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான உலக விளையாட்டு வீரர் விருதை வென்ற முதல் இந்திய வீரர் யார் ஆன்சர் பி ஆர் ஸ்ரீஜேஸ் ஸோ இந்திய ஹாக்கி அணியின் கோல் கீப்பரான பி ஆர் ஸ்ரீஜேஸ் என்பவருக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான உலக விளையாட்டு வீரர் விருதானது வழங்கப்பட்டிருக்கு மற்றும் இந்த விருதை வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையும் இந்த பி ஆர் ஸ்ரீஜேஸ் வந்து பெற்றிருக்காரு இருபத்தி நான்காவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமியின் யுவ புரஸ்கார் விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் யார் ஆன்சர் கார்த்திக் பாலசுப்பிரமணியன் ஸோ கார்த்திக் பாலசுப்பிரமணியன் அப்படிங்கிறவரு ஒரு தமிழ் சிறுகதை எழுத்தாளர் இவர் எழுதிய நட்சத்திர வாசிகள் என்ற நாவலுக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமியின் யுவ புரஸ்கார் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு இருபத்தி ஐந்தாவது கேள்வி லவ்ரியஸ் விருதுகளில் சிறந்த திருப்புமுனை போட்டியாளர் பிரிவில் பரிந்துரைக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் ஆன்சர் நீரஜ் சோப்ரா சோ டோக்கியோ ஒலிம்பிக்ல ஈட்டியர்கள் போட்டியில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ரா அவர்கள் தான் லவ்ரியஸ் விருதுகளில் சிறந்த திருப்புமுனை போட்டியாளர் பிரிவில் பரிந்துரைக்கப்பட்ட முதல் இந்திய வீரர் இருபத்தி ஆறாவது கேள்வி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற அடல் சுரங்க பாதையின் நீளம் என்ன ஆன்சர் ஒன்பது புள்ளி ஜீரோ ரெண்டு கிலோமீட்டர் சமீபத்தில் அடல் சுரங்க பாதை இந்தியாவின் அடல் சுரங்க பாதை வந்து உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு இதோடைய நீளம் என்னென்னா ஒன்பது புள்ளி ஜீரோ ரெண்டு கிலோமீட்டர் இருபத்தி ஏழாவது கேள்வி பாகிஸ்தானின் இரண்டாவது உயரிய விருதான ஹிலாலி பாகிஸ்தான் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் கேட்ஸ் மைக்ரோசாப்டின் இணை நிறுவனரான பில்கேட்ஸ் அவர்களுக்கு தான் பாகிஸ்தான் நாட்டின் இரண்டாவது உயரிய விருதான ஹிலாலி பாகிஸ்தான் விருது வழங்கப்பட்டிருக்கு இருபத்தி எட்டாவது கேள்வி எழுபத்தி மூன்றாவது குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற எந்த மாநில அலங்கார ஊர்திக்கு மக்கள் விருப்ப தேர்வு விருது வழங்கப்பட்டது என்சர் மகாராஷ்டிரா ஸோ மகாராஷ்டிரா மாநில அலங்கார ஊர்திக்கு தான் இந்த மக்கள் விருப்ப தேர்வு விருதானது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி எந்த நிறுவனத்திற்கு இந்தியாவின் மிகவும் நம்பகமான பொதுத்துறை நிறுவன விருது வழங்கப்பட்டது ஏன்சர் கோல் இந்தியா ஸோ கோல் இந்தியா என்ற நிறுவனக்கு நிறுவனத்துக்கு தான் இந்தியாவின் மிகவும் நம்பகமான பொதுத்துறை நிறுவன விருதானது வழங்கப்பட்டிருக்கு முப்பதாவது கேள்வி போல்ஸ்மேன் பதக்கம் பெற்ற முதல் இந்தியர் யார் ஏன்சர் தீபக்தார் தார் இயற்பியல் பேராசிரியரான தீபக் தார் தான் போல்ஸ்மேன் பதக்கம் பெற்ற முதல் இந்தியர்